நண்பர்களே இன்று காதலர்கள் கொண்டாடி மகிழுகின்ற இந்த காதலர் தினம் வந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ரோமாபுரியின் மன்னன் கிளாடியஸ் மிமி ஆட்சி காலத்தில் ரோமாபுரி நாட்டில் இனி யாரும் திருமணம் செய்து கொள்ளக் கூடாது எனவும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த நாட்டின் பாதிரியார் வாலண்டைன் அரசின் அறிவிப்பை மீறி ரகசியமாக அனைவருக்கும் திருமணங்களை நடத்தி வைத்தார். இதையறிந்த மன்னன் கிளாடியஸ் மிமி பாதிரியாரை கைது செய்தது மட்டுமன்றி மரண தண்டனையை விதித்து அதை நிறைவேற்றும் நாளையும் நிச்சயம் செய்தான். அப்படி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாதிரியார் வாலண்டைனுக்கும் அந்த சிறையின் காவலாளியின் பார்வையிழந்த மகள் அஸ்டோரியஸுக்கும் இடையே காதல் மலர்ந்தது. இந்த காதல் சிறை காவலருக்கு தெரிய வர அஸ்டோரியஸை வீட்டு காவலில் வைத்தான். தன் காதலியின் பிரிவால் சிறையில் வாடிய வேலண்டைன்ஸ் அஸ்டோரியஸுக்கு ஒரு காதல் வாழ்த்து அட்டை செய்தி மூலம் அனுப்பினார். அதுவே முதல் காதல் அட்டையாய் மாறியது. காலம் செய்த கொடூரம். வேலண்டைன் கல்லால் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த நாள் கிபி 270 பிப்ரவரி 14 நாள். இந்த நாள்தான் காதலர் தினம் என கொண்டாடப்பட்டு வருகிறது. நண்பர்களே, வேலண்டைனின் நிறைவேறாத காதலைத்தான் இன்று காதலர்கள் காதலர் தினமாக கொண்டாடுகிறார்கள். ஜாதி, மதம், இனம், மொழி என கடந்து நிற்கும் காதலர் தினம் வாழ்க. மற்றும் ஓர் செய்தியுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனலுடன் இணைந்திருக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.